வெல்கம் டு வி டி கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் த ஸ்ட்ராபெர்ரி பிங்க் வெல்லா ரிட்டன் பை ஜரால் ட்யூரல் ஜியூரல் இந்தியாவில்தான் பிறந்தார் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் இங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அவங்களோட ஃபேமிலி இங்கே இருந்தாங்க ஜியூரலோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மொத்தமாகவே க்ரீஸில் இருக்கிற கோர்ஃபோ அப்படிங்கிற ஐலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஜியூரல் ஒரு நேச்சுரலிஸ்ட் அவருக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் இது எல்லாத்தையுமே லவ் பண்ணுறது தான் வேலை அந்த மாதிரி இயற்கையை நேசிக்கிறவங்கள தான் நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரைட்டர் ஜூ கீப்பர் இவரோட அம்மா பேர் லூயிஸா இவருக்கு ரெண்டு பிரதர்ஸ் அண்ட் ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரதர் லாரன்ஸ் ட்யூரல் இவரை இந்த ட்ரோஸ் ஒர்க்கில் லாரி அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் பிரதர் லெஸ்லி டியூரல் இவரை லெஸ்லின்னு சொல்லுவாங்க அண்ட் சிஸ்டரோட நேம் மார்க்ரெட் டியூரல் மார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேமிலி மொத்தமாகவே கிரீஸ்க்கு மூவ் ஆகிறப்போ அங்கே அவங்க செட்டிலான வில்லா தான் த ஸ்ட்ராபெர்ரி பிங்க் வில்லா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் உள்ளே வருவாங்க அது யார் அப்படின்னா ஸ்பைரோ இவர் கிரீஸில் இருக்க ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி இவர் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மெம்பராகவே மாறிடுவார் இந்த ஒர்க்கை படிக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டு எவ்வளோ அழகான விஷயம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார் ரைட்டர் ஏன்னா அவருக்கு சுற்றி இருக்கிற நேச்சர் ரொம்பவே பிடிக்கும் அதில் என்னென்ன விஷயத்தையெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்க முடியும் எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்னஸ் தரும் நேச்சரோடு ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற விஷயத்த நோட் பண்ணாலே போதும் நம்ம அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறத ரைட்டர் சொல்லியிருப்பார் இந்த ஒர்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா த பிங்க் வில்லா அந்த வில்லா முன்னாடி ஹோல் ஃபேமிலியே வந்து நிற்கிறாங்க அந்த வில்லாவை அப்படியே ரைட்டர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு அந்த வில்லா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்டனுக்கு நடுவில் இருக்குது அந்த வில்லா பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கு அண்ட் அதோடய பார்டர்ஸ் எல்லாமே அந்த விண்டோ பார்டர்ஸ் டோர்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கு அங்கே இருக்கிற ஹீட்னால அந்த க்ரீன் ஃபேட் ஆகியிருக்கு அண்ட் அதில் க்ராக்ஸ் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கு அங்கே இருக்கிற கார்டனை சுற்றி ஃபுட்சியாக ஹெஜ்ஜஸ்ஸை அதாவது நம்ம வேலி மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருப்போம்ல ரொம்ப ஹைட் ஹைட்டாக அதே மாதிரி இந்த ஃபுட்சியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஷ்ரப்பை வச்சு ஃபுல்லாக அந்த கார்டனை வேலி அடைச்சிருக்காங்க அதுக்கு நடுவில் பாதை போகுது சைடில் நிறைய ரோஸஸ்லாம் இருக்குது அந்த ரோசஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நல்ல தீ மாதிரி இருக்கிற ரெட் கலரில் இருக்கு மூன் ஒயிட் கலரில் இருக்கிற ரோசஸ் இந்த மாதிரி கலர் கலராக ரோஸஸ் இருக்குது மேரிகோல்டு பேன்சீஸ் வயர்லவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது அந்த ஃப்ளார் பெட்ஸ் எல்லாமே ஜாமெட்ரிக் ஷேப்பில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இடத்துல கல்லெல்லாம் வச்சு ஸ்டார் ஷேப்பில் மூன் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் அழகழகாக நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க பால்கனிக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வர்கின் வில்லியா அதாவது நம்ம ஊரில் இருக்கிற பேப்பர் பேப்பர் பூன்னு சொல்ல அந்த மாதிரி பேப்பர் பூ எல்லாம் அந்த பால்கனியோட அட்டாச் ஆன மாதிரி இருக்குது நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு அழகான கார்டன் இருக்குது இப்படி ஒரு வியூ இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம வீடுன்னு தோணும்ல அதே மாதிரி தான் அந்த ஃபேமிலிக்கும் தோணுச்சு அவங்க அந்த வீட்டை பார்த்தோன்னே இது தான் நம்ம ஹோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த வீட்டை அந்த வில்லாவை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்ததாக ரைட்டர் அவங்களோட க்ரீஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்திருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் தான் ஸ்பைரோ அவர் அவரை பற்றி சொல்கிறாங்க அந்த ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருந்தால் ஹோட்டல் பில் கொடுக்கறதுலருந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் அந்த வில்லாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் இவர் தான் இருக்காரு அவருக்கு அந்த ஊர்ல தெரியாத ஆளே கிடையாது போலீஸ் ஃபார்மர்ஸ் ப்ரீஸ்ட் ஃபிஷர்மேன் டீ கடைக்காரங்க எல்லாத்துக்கும் இவரை தெரியும் இவரோட காரை எங்க பார்த்தாலும் ஏ ஸ்பைரோ அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க ரொம்ப சின்ன பையன்தான் ஆனால் ரொம்ப இன்னசென்ட்டா ஃபியூர்லெஸ்ஸாக இருப்பான் வீட்டில் சும்மா பேசிட்டு இருக்கிறப்ப மிஸ்ஸஸ் ஜூரல் சொல்லுவாங்க எங்களோட ரெண்டு பெட்டி கஸ்டம்ஸ்ட்டை மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க உடனே ஸ்பைரோவுக்கு கோவம் வந்துடும் என்னது உங்களோட ட்ரங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா வாங்க நாளைக்கு போய் பேசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட மொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள் எல்லாத்தையும் திருடங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்கள்லாம் எப்படிப்பட்டாலுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிட்டு அந்த ட்ரங்க் எல்லாத்தையும் செக் பண்ண விடாமையே திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாம்பியன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஸ்பைரோவை பார்க்குறப்போ ஸ்பைரோவுக்கு அந்த அம்மாவை ரொம்பவே பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவங்களோட பொண்ணுங்க பசங்க யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க நீ இவ்வளோ புகழ்கிற அளவுக்கு எங்கள் அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்கள்லாம் கிடையாது சரியா அவங்களாம் சாதாரணமாக ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்பைரோவுக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் கிடையாது எனக்கெலாம் இந்த மாதிரி அம்மா நான் டெய்லி அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு வாழ்வேன் அந்த அளவுக்கு நல்ல அம்மா அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வழியாக அந்த ஃபேமிலி அந்த பிங்க் ஃபில்டால செட்டில் ஆகிட்டாங்க அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைம் பாஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு மார்க்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட ஸ்விம் சூட் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ஆலிவ் கார்டனில் அவ பாட்டுக்கு சன் பாத் எடுக்க போயிடுவான் அப்பப்போ ஈ தேனி எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்போல்லாம் திடீர்னு ஓடி வந்து யாராச்சும் அவளுக்கு சேரை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க லாரி ஒரு நாவலிஸ்ட்டு அவங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்கும் அவனோட ட்ரங்க்ஸ் அவனோட பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே வைக்கவே மூணு ஆள் தேவைப்பட்டுச்சு அந்த பெட்டியெல்லாம் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹாப்பியாக அதை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவன் உண்டு அவன் டைப்ரைட்டர் உண்டுனா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் ஆனால் ஒரு நாள் காலையில் என்னாச்சு அப்படின்னா ஒரு டாங்கி வந்து அவங்க ஹெஜ்ஜை தாண்டி அந்த ஃபிஷ்ஷை ஹெஜ்ஜை தாண்டி வந்து அவங்க வீட்டில் இருக்கிற லான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் இதனால் லாரிக்கு ஸ்மெல் வரும் அந்த டாங்கியோட ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் அதை அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லுவான் அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இது எதுக்கு அது அது பாட்டிக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அவங்க அம்மாவை திட்டுவான் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் செல்ஃபிஷாக வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அது உனக்கு தெரிஞ்சால் சரி நீயும் செல்ஃபிஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாங்கிய நரேட்டர் ரைட்டரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரொம்ப தூரம் தள்ளி விட்டுட்டு வந்துடுவாங்க அடுத்ததாக லெஸ்லி இவர் ஒரு ஷூட்டர் அவர் வீட்டில் உட்காந்து டின் கேனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பார் இதனால் லாரிக்கு மறுபடியும் கோவம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த சத்தத்தில் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு கோவப்படுவான் அதனால இவன் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபாரஸ்ட்ள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அடுத்ததாக இவங்க அம்மா அவங்க முக்கால்வாசி நேரம் குக்கிங் ரீடிங் அண்ட் அதையும் மீறி டைம் இருந்துச்சு அப்படின்னா கார்டனுக்கு வந்து அந்த செடியெல்லாம் வெட்டி விடுறது கலையெல்லாம் பறித்து விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அடுத்ததாக நம்ம ரைட்டர் அவருக்கு அந்த கார்டனில் தான் வேலை அவர் அந்த கார்டனு டால் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வாழ் வாழ்ந்துட்டுருக்கு நிறைய ஃப்ளார்ஸ்குள்ளே க்ராப் லைக் ஸ்பைடர்ஸ் இருக்குது அது எந்த பூவில் இருக்கோ அந்த கலருக்கு மேட்சாகவே இருக்கும் அவர் ஒவ்வொரு பூவில் பூவையும் பார்த்துட்டு இருப்பார் எல்லோ கலரில் பூ இருக்கா அந்த ஸ்பைடரும் எல்லோ கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருந்தால் ரெட் கலரில் இருக்கும் ரோஸோட ஸ்டெம்ஸில் க்ரீன் ஃப்ளைஸ் இருக்கும் லேடி பேர்ட்ஸ் இருக்கும் அதுங்கெல்லாம் அசையிறப்போ ஏதோ புதுசாக பெயிண்ட் பண்ணி வச்ச டாய்ஸ் எல்லாமே அசைஞ்சு அசைஞ்சு விளையாடுற மாதிரி இருக்கும் கார்பெண்டர் பீஸ் அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஜிக்சாக தவி தவி பறந்துக்கிட்டே இருக்கும் ஹாக் மாத்ஸ் இருக்கும் அங்கே குட்டி குட்டியாக நிறைய கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு நடுவில் நிறைய பிளாக் ஹேண்ட்ஸ் இருக்கும் அந்த ஃபியூஷியா ஹெஜ்ஜஸ்க்கு நடுவில் சிக்காடாஸ் அப்படிங்கிற பூச்சி இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸ்ஸையும் பார்ப்பார் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அவர் மறந்தே போயிடுவார் ஏன்னா அவரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இன்னும் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் மேலே போய்டும் அவர் புதுசாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அந்த கிராப் ஸ்பைடர்ஸ் அது எந்த இடத்துக்கு போகுதோ அது க மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கும் நம்ம பச்சோந்தி மாதிரியே அந்த ஹெஜ்ஜஸ்ஸில் வேற ஒரு ஸ்பைடரும் இருக்குது அந்த ஸ்பைடர் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது வலையை பின்னி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஈ தெரியாமல் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு உள்ளே வந்துருச்சுன்னா அப்படியே பிடிச்சி சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ரைட்டருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது இன்னும் அவர் நிறைய நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா ரோசஸ்க்கு நடுவில் பிளாக் கலர் கேட்டர் மாதிரி ஒரு பூச்சி இருக்குது அது கேட்டர் பில்லர்ஸ் கிடையாது யங் லேடி பேர்ட்ஸ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் லேஸ்விங் ஃப்ளைஸ் பார்க்குறாரு அது என்னமோ பண்ணுதே அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருந்தவர் அதோட இருந்து நீட்டமாக ஏதோ கம்பி மாதிரி வர்றது தெரியுது என்னன்னு பார்த்தா அதுலேருந்து முட்டை வைக்கிது ஃபஸ்ட்டு ஒரு முட்டை வைக்கிது அதுக்கப்புறம் அந்த ரோஸ் லீஃப் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நிறைய முட்டையை வச்சுட்டு அது பறந்து ஓடி போயிடுச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா இயர்விக் அப்படின்னு ஒரு பூச்சி அந்த பூச்சியோட கூட்ட தெரியாமல் ஒரு தடவை காலில் தட்டி விடுறப்ப பார்த்துட்றாரு அது என்ன பண்ணுது மண்ணுக்குள்ளே அழுங்காமல் ரெண்டு மூணு முட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே கோழி அடக்காத மாதிரி இருக்கு அதை வீட்டில் இருக்கிற யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு நோட்டீஸ் போர்டெலாம் வைக்கிறாரு அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பிவேர் விக் டெஸ்ட் குவயட் ப்ளீஸ் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதனால் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அப்பப்போ அந்த குச்சியை தூக்கி அந்த பூச்சியை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த முட்டையெல்லாம் பொறிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் இவரோட கெட்ட நேரம் அதெல்லாம் நைட்டு நேரத்தில் பொறிச்சிருச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா எதுவுமே இல்லை திடீர்னு ஒரு சர்ப்ரைஸை ஒரு ரோஸ் அதுலேருந்து ஒரு குட்டியை பார்க்குறாரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏ அந்த இயர்விக்கோட குட்டி தான் இது அப்படின்னு ஆனால் அந்த இயர்விகுக்கு இவரை சுத்தமாக பிடிக்கல யாராக அவன் திறந்து பார்த்துட்டு இருக்கான் இந்த ரோஸ் வந்து நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அது பார்த்துச்சு இவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சாலும் என்னதான் இருந்தாலும் நான் கடைசியாக பார்க்குறப்ப நீ குட்டியாக இருந்தால் இப்போ நீ பெரியவனா வளர்ந்துட்டா உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவார் இப்படியே ஒவ்வொரு நாளும் ரைட்டருக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மக்களையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறாரு ஈவினிங் டைம் ஆச்சுன்னா அந்த சைடில் டாங்கீஸ் எல்லாம் மேய்ச்சிட்டு நிறைய பொண்ணுங்க போவாங்க அவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த விமன்ஸ் எல்லோரும் கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னா கிரேப்ஸ் ஃபிக்ஸ் மெலன் இந்த மாதிரி அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா அந்த பழங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க அவங்க கூடலாம் பேசி பேசி அவங்களோட லாங்குவேஜ் ரைட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் அவங்களோட லாங்குவேஜை இவர் பேசுகிறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இவர் பேசுகிறத ஊற்று ஊற்று கவனிச்சிட்டு கரெக்டாக சொல்லிட்டார் அப்படின்ட்டு கிளாப்லாம் பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நேம்ஸ் யாரெல்லாம் கல்யாணம் ஆனவங்க யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்குவார் அப்புறம் தான் பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்களே அதனால ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் மாறி மாறி போய்க்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி அங்கே நெய்பர்ஸோட வீட்டுக்கும் போயிட்டு ஒன்றா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க அந்த அளவுக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறியாச்சு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அமைதியாக ஹாப்பியாக போய்கிட்டுருக்கும் இந்த நாள் முடியவே கூடாதுன்னு நினைக்க தோணும் ஆனால் நைட்டு வந்துடும் அதுக்கு அடுத்ததாக கிஃப்ட் கொடுத்த மாதிரி இன்னொரு புது நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் ரைட்டர் ஸ்ட்ராபெர்ரி பிங்க் வில்லால ஹாப்பியாக இருந்திருக்காரு நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் போலவே ஓகே நம்மளும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருப்போம் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சமரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ